ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு பைத்தான் ஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து அவுட்புட் வந்து எப்படி நம்ம வந்து அதிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். பைத்தான் வந்து ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். க்ராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கோடு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து விண்டோஸில் எழுதியிருக்கீங்கன்னா அந்த கோடை எந்த விதமான சேஞ்சுமே பண்ணாத நீங்கள் வந்து அதை வந்து மேக் ஓஎஸில் பார்க்கலாம், அவுட்புட்டும் சேமாக இருக்கும். எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ணதால அதை நீங்கள் எப்படி நீங்கள் விண்டோஸில் எழுதுனீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணால் போதும், உங்கள் மேக் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் இல்லை லினக்ஸாக இருந்தாலும் இல்லை விண்டோஸாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து சேமாக தான் வரும். நீங்கள் சிஸ்டம் டிபெண்டன்சி பற்றி எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. ஸோ அதனால் என்னென்னா, இது வந்து ரொம்ப போர்ட்டபிள். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து விண்டோஸில் டெவலப் பண்ணுறீங்க, அந்த ஜஸ்ட் அந்த கோடை மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஓஎஸ்க்கு, ஒரு பென்ட்ரைவ் மூலயமோ எது மூலியமாகவோ அது ஜஸ்ட் நீங்கள் கம்பைல் பண்ண இது பண்ண ரன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சேமாக தான் வரும், எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மோடில் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட் மோட். இமீடியட் மோட்ன்றது வந்து என்னென்னா வந்து ஒரு கன்சோலில் வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், நீங்கள் எதுவுமே கம்பைலே பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஸ்பைடர் ஐடி எடுத்திருக்கேன், அதில் வந்து ஐபைத்தான் கன்சோல்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10 நீங்கள் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஏ வந்து 10 வேல்யூ வந்து அசைன் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஏன்னு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்துடும். இப்போ ஏ வந்து நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஏ டைப் பண்ணால் போதும், ஏவோட வேல்யூ 5 வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட் மோட். நீங்கள் எதுவுமே நீங்கள் ரன் பண்ணவே தேவையில்லை. இன்னொரு மோடு இருக்குது, அடுத்த மோடு வந்து வந்து ஸ்கிரிப்ட் மோடு. ஸ்கிரிப்ட் மோடுன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைலாக நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்போ வேணுமோ நீங்கள் அது வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இமீடியட்டாக அந்த கன்சோலில் அடிச்சுட்டே போனீங்கன்னா அது வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அவுட்புட் வேணால் பார்க்கலாமே தவிர உங்களுக்கு நீங்கள் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அது உங்களால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து உங்கள் ஃபைலில் நீங்கள் ஒரு நோட் பேடாக கூட எடுத்துக்கலாம். நோட் பேடாக எடுத்து அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது .py எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு இந்த ஸ்பைடர் ஐடியிலே எப்படி நான் பண்ணுறதுன்னு நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன், பி ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். ப்ரிண்ட்டு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமு. இப்போ நீங்கள் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு சிடின்னு பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிடுங்க. போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பைத்தான்னு நீங்கள் டைப் பண்ணி அந்த உங்கள் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும் 13. இது வந்து ஸ்கிரிப்ட் மோடில் ரன் பண்ணுறது. நீங்கள் ஸ்கிரிப்டாக ஒரு ஃபைலாக எழுதி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு இது என்னென்னா வந்து இது வந்து ஐடி மூலிமா நீங்கள் ரன் பண்ணலாம். நான் வந்து ஸ்பைடர் ஐடி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பைடர் ஐடியில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 இது பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரிண்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இந்த இடத்துல, இதுதான் என்னோடய ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமை நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபைத்தான் கன்சோலில் வந்து இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து வரும் 13. ஸோ இது என்னென்னா வந்து இது நீங்கள் டைப் பண்ணுறது நீங்கள் ரன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே விண்டோவிலே இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் டீபக்கிங் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.